எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிளஸ் டூ மார்க் 2022 அதை பேஸ் பண்ணி ஒரு அனாலிசிஸ் கொடுக்க போகிறோம். இந்த அனாலிசிஸ் மூலமாக உங்களுக்கு உங்கள் கட் ஆஃப் வந்து எப்படி இன்ஜினியரிங்க்கு வரப்போகுதுன்றத ஒரு கிளியர் கட் ப்ரெடிக்ஷன் கொடுக்க போகிறோம். மெயினாக நம்ம வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது நார்மலாக என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து போன வருஷம் கட் ஆஃப் எடுத்து நம்ம பார்ப்போம், அதை பேஸ் பண்ணி நமக்கு அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்ப்போம். பட் ஆக்சுவலாக அதை பார்க்கக்கூடாது, ஏன்னா போன வருஷம் வந்து நார்மலைஸ்டு மார்க், எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாமல் நார்மலைஸ்டாக ஒரு மார்க் கொடுத்தாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் பார்த்தா நமக்கு தப்பாகும். ஸோ நான் ப்ரீவியஸ் இயர்ஸ் ரிசல்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது நியரஸ்ட்டாக வந்தது பார்த்திங்கன்னா 2018 பிளஸ் டூ ரிசல்ட்ஸ். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 590 மார்க் எடுக்கிறவங்க ஸ்டேட் மேம், ஆக்சுவலாக 1200க்கு அப்போ 2018 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவைடட் பை 2 போட்டு நான் வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன். கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 590க்கு மேலே மார்க் எடுக்கிறவங்க தான் இந்த 198-200 கட் ஆஃப் எடுக்க போகிறாங்க. ஸோ இவங்களோட நம்பர்ஸ் வந்து அதிகமாயிருக்கு. ஸோ இவங்களோட நம்பர் அதிகமாக இருக்கனால இந்த ஹையஸ்ட் கட் ஆஃப், அதாவது இந்த 198 அண்ட் அபோவ் கட் ஆஃபில் வந்து குறையவே போகிறதில்ல. 198 மார்க் அதாவது டாப் காலேஜஸ் கட் ஆஃப் வந்து காம்படிட்டிவாக இருக்காது. டாப் காலேஜ் டாப் பிரான்ச்சஸோட கட் ஆஃப் வந்து காம்படிட்டிவாக இருக்க போகுது, ஏன்னா வந்து இது வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா சென்டம்ஸ் வந்து 2018 கிடையாது, கம்மியாக இருந்தது. இந்த தடவை வந்து நியர்லி 1500க்கு மேலே சென்டம்ஸ் வாங்கியிருக்காங்க கெமிஸ்ட்ரி மேக்ஸ்லலாம். ஸோ அதனால் இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இங்கே. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச், அதாவது 581-590 இந்த மார்க் எடுக்கிறவங்க தான் இந்த 196-199 கட் ஆஃப் ரேஞ்சில் எடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களுடைய அது வந்து ஆல்மோஸ்ட் ஆக்சுவலாக வந்து 2022 கம்மியாக இருக்குது கம்பேர்டு 2019. ஸோ இங்கே வந்து ஒன் ஆர் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறையும், 1 மார்க் 2 மார்க் கட் ஆஃப் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது இந்த ரேஞ்சில், இந்த ரேஞ்ச் கட் ஆஃபில். நீங்கள் அடுத்தது போயிட்டீங்கன்னா 551-570, இது வந்து 180-195 கட் ஆஃப் வரைக்கும் இந்த டோட்டல் ஸ்கோர் பண்ணுறவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. இந்த கட் ஆஃப் அச்சீவ் பண்ணுறவங்களை பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே 90,000 இருக்கு, 19,000 இருக்கு 2022-2018 இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வந்து இங்கே கம்மியானதுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே இருக்கும். ஸோ 1-2 மார்க் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதிர்பார்க்க முடியும் ஃப்ரம் 2018 கட் ஆஃப். 2021 கிடையாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து 2501-550 இந்த மார்க் எடுக்கிறவங்க தான் 167-180 கட் ஆஃப் எடுக்கிறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம். ஸோ கட் ஆஃப் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளோவா ஆகாது. ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து நம்பர்ஸ் வந்து 2018 அதிகமாகுது, இங்கே கம்மியாகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 140க்கு கீழே கட் ஆஃப் வந்து குறையுது, நல்லா குறையுது. 140க்கு கீழே கட் ஆஃப் வந்து ஒரு 5 மார்க்ஸ் மேலே குறைய வாய்ப்பு இருக்குது, 5-10 மார்க் கூட குறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 2-3 மார்க்ஸ் குறையும், இங்கே வந்து 10 மார்க்கு மேலே கூட குறையும். அதாவது 142 கட் ஆஃப் கீழே வந்து நல்லா குறையுது டிராஸ்டிக்காக, ஒரு 5 மார்க்ஸ் to 10 மார்க்ஸ் கூட குறையும். மேலே வந்து 2-3 மார்க்ஸ் தான் குறையும், 2-5 மார்க்ஸ் குறையும் இந்த இடத்துல. பட் ஃபஸ்ட்டு அதாவது டாப் ரேங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆகுது டாப் ரேங்கர்ஸ், ஏன்னா வந்து 656 பிகாஸ் ஆஃப் 1,500 சென்டம்ஸ் இன் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ். ஸோ வந்து இந்த டைம் டெஃபினட்டாக கட் ஆஃப் வந்து கம்பேரபிள் டு 2018 இருக்கும். பட் நமக்கு வந்து இன்டேக் மேபி இன்டேக் சில காலேஜஸ் இன்டேக் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் கொஞ்சம் கட் ஆஃப் குறையும். ப்ளஸ் இங்கேயும் நமக்கு சினாரியோ பார்க்கும்போது லைஃப் ஸ்லைட்டாக குறையிற மாதிரி தெரியுது. ஸோ ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா வி கேன் சே இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு 2019 பட் ஸ்லைட்லி லோவர்டு கட் ஆஃப்னு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம். எக்ஸப்ட் த 199 அபவ் கட் ஆஃப் மட்டும் நம்ம வந்து எக்ஸப்ஷனலாக இங்கே பார்க்க முடியுது. So all the best, go for the best college. So when you go for the best college, you are going to get best placement, best exposure, best faculty. So all the best.